மரணத்தை வெல்வதற்கு ஆசானின் திருவடியை துணையாக இருக்கும் என்று ஐயா அவர்கள் கூறுகிறார்கள். வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்க. உடம்பு இப்போ மோதி வரதான் செய்யும், சாவு வரதான் செய்யும், வீல இருமல் வரதான் செய்யும். வெல்லுவது எப்படி தான் என் திருவடியை வெல்ல வைக்கும், என் திருவடியை உடம்பை இளமை முதுமையை வளைய வைக்கும். என் திருவடியை பற்றினால் நான் உன்னை இளமையாக்குவேன். அதுக்கு என்ன வேணா, தாயே தெய்வடைய தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா, நீ பெற்ற பேரும்பு தடியன் பெரும் தாயே சொல்லடா, மகனே சொல்லடா, நீ அறிந்துகிட்ட மக்களுக்கு சொல்லடா. நல்லதே என் பூ என் திருவடி முருகான்னு சொல்லு, அப்போவே உனக்கு இளமை தருகிறேன். அவ்வளோ பேர் சொல்கிறாங்களே என்ன இளமடா, அப்படி பிடிப்பா ஒரே நாடு இளமை அப்படி இல்லைடா. கேட்கணும் என்னக்க என்ன குறை இருக்குது, அது உணர அருள் செய்யப்பா. என்ன பேராசை இருக்குது, பொறாமை இருக்குது, வஞ்சனை இருக்கப்பா, கொடிய காமதேகமாக இருக்கிற தாயே, என்னாரே போட்டு அடிக்கி படைக்கிறப்பா என்னை. அப்படியா, என் ஆசை பெரு, நான் காமத்தை வென்றவன், உலகத்தில் முதுவுரு முதல் முதல் காமத்தை வென்ற முருகன் தான் நான். நான் தானே வென்றேன் காமத்தை, அவன் ஆற்றலார். ஆமாம், நான் தான் வென்றேன். மூன்று பல லட்ச ஆண்டுகள் முன்னே காமத்தை வென்றேன், கோபத்தை வென்றேன், பொறாமை வென்றேன், பேராசை வென்றேன். நான் தான் தலைவன் இந்த உலகத்தை. என் பேரை சொல்லாவிட்டால் அப்படி யாருக்கடா ஞானம், அந்த யோக்கியது யாருக்கடா இருக்கு. எனது ஆசா எனது அன்பு சீடன் அகத்தீசன், அவன் ஆசி பெற்றவன், புறாக்க பொருந்திய புச்சண்ட மகர்ஷி என்ற ஆசி பெற்றவன், கருணை வடிவான ராமலிங்க சமை என்ற ஆசி பெற்றவர், பண்பு பொருந்திய பட்டத்தார் என்ற ஆசி பெற்றவர், ஆற்றல் பொருந்தி அருணைநாதன் என் ஆசி பெற்றான். இந்த ஒத்தனை அந்த 9 கோடி ஞானிகளும் என் பிள்ளைகடா, நீ என் பிள்ளை தான். எப்படி என்னை ஏற்றுக்கிட்டுனா, எப்போ என் திருவடியை பூஜிச்சு அன்னைக்கிறான், அவன் தான் கண்டுபிடிச்சான் நீ என் சாக வேண்டுனான். ஓ, மூச்சை கட்டையினால் அவன் சாகுறான், அதை நிறுத்தினால் அடை ஆற்றல் என்னடா, மூச்சு கட்டி நின்றால் மரணம், மூச்சு கட்டை உள்ளே தங்கினால் ஞானம். அதுக்கு யார் ஆசைனா, என் ஆசை இல்லாமல் ஒரு போய் ஆசைக்க முடியாரா? முருகா, அடியின் வாசியோடு வாசியாக கலக்கணும் தாயை, அதுக்கு நீ தான் பருட்சின். நீ கேளுடா, நீ என்ன கேளு, நான் செய்யறடா என்ன உவாயினா, என் திருவடி பூச்சித்து நீ பெற்ற பேருமத்தி அடியன் பெறணும். அவர் வார்த்தைக்கிறா, நீ பெற்ற பேருமத்தி அடியன் பெற வேண்டும், நீ பெற்ற மரணமில்லா பேர் ஓலையை நான் பெற வேண்டும். இப்போ மரணம் என்பது என்ன, மூச்சு காட்டு போனால் மரணம், உள்ளே தங்கிட்டே ஞானம். இப்போ தங்கிட்டு பேசிகிட்டு இருக்கவன் என் தஞ்சி 35 வருஷம் முடிஞ்சிச்சு ஏப்ரல் மாதத்தோடு. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை அன்று வந்தான் என் உடம்புல தங்கியிருக்கான், பேசிகிட்டு இருக்கான். அப்போது அவன் பெற்ற பேர் பற்றி நான் பெற்றிருக்கேன்.